ஹாய் ஹலோ, உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவன் ராவணன். சரி, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாரடைப்பு, நெஞ்சு வலி, சைலண்ட் அட்டாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சு வலியே இருக்காது, பார்த்தீங்கன்னா இதயத்தில் இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கும், திடீர்னு மூச்சு வாங்கும், மயங்கிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சைலண்ட் அட்டாக்பா அப்படின்னு சொல்ல, வெளியே தெரியவே இல்லைப்பா, அவருக்கு சுகர் இருந்திருக்குமோ, இப்படியெல்லாம் பல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இந்த மாரடைப்பு, அது வந்து மெடிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா மேசிவ் எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்தோட பெரும்பகுதி தசைகள் இரத்த ஓட்டம் இல்லாமல் இதயத்தோட இயக்கம் நின்று போயிடும். அல்டிமேட்டாக த பேஷண்ட் வில் டை. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ அதிக அளவில் காணப்படுது. இப்போ கார்டியாலஜிஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி பார்க்குறேன் சார், நல்லா பேசிக்கிட்டே வந்தார், எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம், நார்மல் தான், திரும்பி போகும்போது திடீர்னு நெஞ்சு வலி வந்திருக்கு, அப்படியே இறந்துட்டார். இப்படிலாம் வந்து எல்லா கார்டியாலஜிஸ்ட்டுமே ஒன் ஆர் அதர் டைம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன், அதாவது கையறு நிலைன்னு சொல்லுவாங்க, ஹெல்ப்லெஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சரி, இதுக்கு வந்து இந்த மாரடைப்பு பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பல உபயோகமுள்ள ஹெல்த் ரிலேட்டட் நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சரி, விஷயத்துக்கு போமா. ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நாளில் உருவாகிறது அப்படின்னு கிடையாது. படிப்படியாக உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால இதய நாளங்களில் இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அதாவது கொரோனரி ஆர்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதய தமனிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், அதில் வந்து கொழுப்பு படியும். ரொம்ப மெல்லிய இரத்த குழாய்கள்ன்றதுனால குறைஞ்ச அளவு கொழுப்பு படித்தாலே வந்து இந்த இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, அந்த இரத்த நாளங்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை, இந்த எலாஸ்டிசிட்டி, அது குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ வந்து ரத்தம் அதிகமாக பயணம் கொஞ்சமாவது விரிவடையணும், ஆனால் விரிவடையவே முடியாது அப்படின் போது இரத்த ஓட்டம் தடைப்படும். இதனால் வந்து இதய தசைகள் வந்து ஒன்று வலுவிழந்து போகும், இல்லை இறந்து போகும். மயக்காடியல் இன்ஃபார்க்ஷன், இன்ஃபார்க்ஷன்றது ஒன்றும் கிடையாது, செல் டெத். அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், படபடப்பாக இருக்கும், சோர்வாக இருக்கும், அப்படியே இறந்து போயிடுவாங்க. சரி, இது வந்து என்னென்ன காரணங்களால் வருதுன்னு பார்க்கலாமா. இந்த கொரோனரி ஆர்ட்ரிஸ் அடைபடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதில் வந்து அன்கண்ட்ரோல்டு சுகர், சுகர் பேஷண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் யாரெல்லாம் சீராக அந்த ரத்தத்தோட சர்க்கரை அளவை சரியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு ஒரே சீராக அளவை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. அதே மாதிரி பிபி, உப்பு வியாதின்னு சொல்லுவாங்க, அவங்களும் அதே மாதிரி ரெகுலராக டாக்டர்கிட்ட போய் பிபி செக் பண்ணிக்கிறாங்க, 130-90 இருக்குது, உப்பு அளவு குறைச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வராது. அடுத்தது கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு அளவு, இது அதிகமாகிட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா வரும். பொதுவாகவே இந்திய உணவுகளில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை அதிகமாக தான் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறத விட 2 மடங்கு சாப்பிட்றாங்க. அதே போல் உப்பு, ஒரு நாளைக்கு 6 கிராம், 3-6 கிராம் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் சாப்பிட்றது 12-15 கிராம் உப்பு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கொழுப்பு சத்து, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம 6-9 ஸ்பூன் எடுத்துக்கிறோம், 3 மடங்கு. ஸோ இப்படி சர்க்கரை அளவு அதிகமாக சாப்பிட்றோம், உப்பு அளவு அதிகமாக சாப்பிட்றோம், கொழுப்பு சத்து எண்ணெய் நெய் வகைகளை அதிகமாக சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்க்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அடுத்தது முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வந்து பெண்களோட ஸ்மோக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருதுனாலும் ஸ்மோக்கிங்கில் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக ஈடுபடுறாங்க. ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த ஸ்மோக்கிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்ஷன், வேலை பழுவாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமான கற்பனைகள், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட் இருக்காது, தூக்கம் இருக்காது, சரியான நேரத்தில் சரியானபடி சாப்பிட மாட்டாங்க, ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுவாங்க, நேரம் தவறிய வேலையில் சாப்பிடுவாங்க, பரபரப்பாக இருப்பாங்க, இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலை செஞ்சுட்டு இந்த அளவுக்கு பணம் வரணும், இதெல்லாம் சம்பாதிக்கலாம், ஓவர் டைம் வேலை செய்யலாம், இப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தங்களோட உடல் நலத்தை வந்து கவனிக்காமல் விட்டுடுவாங்க. ஸோ இப்படி பரபரப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்தபடியே வேலை செய்வாங்க, கம்ப்யூட்டர்லேயே வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு உடற்பயிற்சி கிடையாது, நடைப்பயிற்சி கிடையாது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, உட்காந்தபடி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் பருமன் அதிகமாகும், சுகர் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், பத்தாத்துக்கு டென்ஷன் சொல்லிட்டு ஸ்மோக்கிங் வேறு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, இந்த கோலா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, பீட்ஸா, பர்கர், இந்த மாதிரி ஹை கேலரி டயட் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கும். அவங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஒரு ஜாகிங் போக மாட்டாங்க, வாக்கிங் போக மாட்டாங்க, இப்படி செடன்ட்ரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். சரி, ஹார்ட் அட்டாக் மாரடைப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்பு பெரும்பாலும் நேரடியாக அந்த நெஞ்சு வலி வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், அஜீர்ண கோளாறு இருக்கும், முதுகோட பின்பக்கம் அப்பர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பெயின் இருக்கும், அப்புறம் ரேடியேட்டிங் பெயின், அதாவது இடது கையோட உள் பார்டரில் இந்த விரல் நோக்கி வந்து ஒரு ரேடியேட்டிங் பெயின் அந்த மாதிரி இருக்கும், அதே போல் மேலே தாடையை நோக்கி வலி இருக்கும். ஸோ இந்த வலி வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னும் போது, ஒரு சில நிமிடங்களுக்கு மேலவே தொடர்ந்து இருக்குது, ஒரு அரை மணி நேரமாக வலியாக இருக்குப்பா, ஒரு மணி நேரமாக வலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க, உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள். சப்போஸ் ஒருத்தர் திடீர்னு மூச்சு திணறலாக இருக்குது, மூச்சு விட முடியல, சோர்வாக இருக்குது, மயங்கி விழுந்துட்டார்னா இந்த சிபிஆர் சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன், அது எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதாவது நெஞ்சு பகுதியில் அழுத்துவாங்க, 30 press and 2 ப்ரீதிங், அவங்க மவுத் டு மவுத் ப்ரீதிங் கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அவங்களோட இதயம் மீண்டும் செயல்படும். ஸோ இது வந்து நெஞ்சு வலி சொல்லுவாங்க, அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, அவங்களுக்கு தான் அந்த சிபிஆர் தேவைப்படும். கான்ஷியஸாக இருக்கிறாங்க, மூச்சு விட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிபிஆர் தேவைப்படாது, அவங்கள உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம், நானே கார் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எந்தவாக லைட்டாக தான் பெயின் இருக்குது, நானே ஓட்டிடுவேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்கள டிரைவ் பண்ண விடாதீங்க. ஏன்னா எந்த நேரத்துலையும் நிலைமை மோசமாகலாம், ஆக்சிடென்ட்ஸ் கூட ஏற்படலாம். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. யாரோ ஒரு நண்பர் இல்லை டிரைவர் இல்லைன்னா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க உடனடியாக. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவர் படுத்தபடியே அவரை கொண்டு போகும்போது இன்னும் சேஃபு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு சுமார் ஒரு மணி நேரம் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் ஏற்பட்டு முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிட்டிங்கன்னா அவங்க உடனடியாக மருத்துவர் செக் பண்ணி இசிஜி, ஒரு எக்கோ, தேவைப்பட்டால் ஒரு சிடி ஸ்கேன், இதெல்லாம் எடுத்து முடிவு பண்ணிவிட்டு அதற்கான இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட் ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் ஒரு டேப்லெட் ஆஸ்பிரின் எடுத்துக்கணும்னா ஒன்றும் தவறு இல்லை. அப்படி ஹார்ட் அட்டாக் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு உயிர் காக்கும் மருந்தாக வேலை செய்யும். ஏன்னா அந்த ஆஸ்பிரின் வந்து மீண்டும் இந்த இதய ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு உதவும். ஸோ அப்போ ஒரு டேப்லெட் ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் வீட்லேயே ஒரு 2 அல்லது 3 ஆஸ்பிரின் மாத்திரைகளை எப்பயும் வாங்கி வச்சுக்கோங்க, அதை எக்ஸ்பைரி டேட் பார்த்து வச்சுக்கோங்க. இதய வலி வரும்போது இல்லைனா வந்து அந்த வலி கைகளுக்கு பரவுது, தாடைகளுக்கு பரவுது, முதுகில் வலி இருக்குது, வலி தொடர்ந்துருக்குன்னா ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது மருத்துவர் செக் பண்ணுறதுக்கும் நேரம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தேவைப்பட்டால் அந்த கார்டியாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவார், உங்களுக்கு மாத்திரை மருந்து மட்டும் போதுமா, ஐசியூவில் அட்மிட் பண்ணணுமா. சில நேரங்களில் அறுவை சிகிச்சை நிலைமை கூட போய் ஒருத்தர் உயிரை காப்பாற்ற வேண்டி வரும். ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த மாரடைப்பை நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு அணுகும்போது இந்த மாரடைப்புனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை பெருமளவு நம்ம தடுக்கலாம். என்ன நேயர்களே, சுகர் இருக்கவங்க, பிபி இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக செக்கப் போங்க, ரெகுலராக மெடிசன் எடுத்துங்க, சின்ன சின்ன உடற்பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யுங்க. இந்த செடன்ட்ரி ஹேபிட், ஜாபில் வந்து உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்க 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை எழுந்து ஒரு 5 நிமிடங்கள் நடக்கிறது போகிறது வர்றது எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடருங்க. மணிக்கணக்காக இந்த மானிட்டரோடு உட்காந்துட்டு உங்கள் உடல்நிலையை மானிட்டர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இந்த எச்சரிக்கைகளோடு, அதே போல் உங்களுக்கு நெஞ்சு வலி வரும்போது அதை உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க, நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக்னால இல்லை, சாதாரண ஒரு கேஸ் ட்ரபிள் தான்,
இல்லை அல்சர் ப்ராப்ளமு, அஜீரண கோளாறு, ஃப்ளாட்டுலன்ஸு, டிஸ்பெப்சியா அந்த மாதிரி இருந்தேன்னா அதுக்கான மாத்திரையை கொடுக்க போகிறாரு. இல்லை ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சார்னா அதுக்கான சிகிச்சைகளை மருத்துவர் வந்து முடிவு பண்ண போகிறாரு. அதனால் வந்து நீங்களாக முடிவு பண்ணி ஏனோதானு இருக்காதிங்க, ஆபத்தில் போய் சிக்காதீங்க. இந்த எச்சரிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இந்த விழிப்புணர்வை உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.